வேலூர் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 60 வார்டுகளில் 44 வார்டுகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் மேயர் பதவியை கைப்பற்றியிருக்கிறது திமுக. இங்கு மேயராக வாய்ப்புள்ளவர்களாக 2 பேரின் பெயர்கள் அடிபடுகின்றன. வேலூர் மாநகராட்சியின் 7வது வார்டிலிருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட புஷ்பலதா திமுகவின் நீண்டகால உறுப்பினர். தாராபடவேடு எனும் பேரூராட்சியின் தலைவராக இருந்த அனுபவம் கொண்டவர். குறிப்பாக 8 முனை போட்டியிருந்த உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவர். அதனால் அப்பகுதி மக்களின் ஆதரவை பெற்றவர். இதனால் இவர் மேயராக வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது. புஷ்பலதாவுக்கு போட்டியாக செல்லப்படுவது 2வது வார்டில் வெற்றி பெற்ற விமலா சீனிவாசன் பெயர்தான். நீண்டகால அனுபவம் இல்லாதவர் என்றாலுமே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்பதால் இவரும் மேயர் ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது.